அண்ணா நீ இருக்கும் இடந்து இடியான் வருவரையில் இரவலாக ஒரு இதய திட்டத்திடண்ணா. நான் வரும்போது கையோட கொண்டு வந்த காலதலையில் வைப்பேன் அண்ணா. காலமான திமுக தலைவர் மு கருணாநிதியின் உடலை மெரினாவில் அடக்கம் செய்ய அனுமதித்த இந்த தருணத்தில் மெரினாவில் அண்ணா சமாதி நினைவிடம் என்பதை விட கலைஞரின் நினைவுகளின் இடம் என்று சொல்லலாம். அந்த இடத்தை சுற்றி கலைஞருக்கு பல ஆண்டுகளாக உணர்வுபூர்வமான பல பந்தங்களும் நினைவுகளும் உள்ளது. அண்ணா மறைவுக்கு பின்னர் கருணாநிதி கண்ணீர் மல்க எழுதிய இதயத்தை தந்திடு அண்ணா என்ற கவிதையில், கடற்கரையில் காற்று வாங்கி இது போதும் அண்ணா, எழுதுவா என் அண்ணா, எழமாட்டாய் வரமாட்டாய், இயற்கையின் சதி அவனுக்கு தெரியும் அண்ணா. நீ இருக்கும் இடந்து இடியான் வருவரையில் இரவலாக ஒரு இதய திட்டத்திடண்ணா. நான் வரும்போது கையோடு கொண்டு வந்த உன் காலதலையில் வைப்பேன் அண்ணா. நீங்கள் இருக்கும் இடம் தேடி நான் வரும் வரை இதயத்தை தந்திடு அண்ணா என்று தானும் இறுதியில் அண்ணாவின் அருகிலேயே இருக்க விரும்பியதை அன்றே சொன்னார். இதையும் தாண்டி கருணாநிதி அரசியல் வளர்த்த இடமும் அங்குதான். மறுமுகம் நிகழ்ச்சிக்காக கருணாநிதியின் நெருங்கிய நண்பரான துரைமுருகனை பேட்டி எடுக்கும் பொழுது இந்த தகவலை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். அப்பெல்லாம் அவர் பீச்சுக்கு போறது ரொம்ப பிடிக்கும். இப்ப இல்ல, நாங்க ஆளுங்கட்சியா வர்றதுக்கு முன்னாலேயே கூட நானு அவர் ஒரு நாலஞ்சு பேர் பீச்சுக்கு போயிட்டு உட்காருவோம். அப்பெல்லாம் அந்த யூனிவர்சிட்டி அண்ணா சமாதி இருக்க ஒரு பெரிய இந்த மரங்கள்லாம் வளர்ந்து கிடக்கும், அங்கேதான் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ணா சமாதி இருக்க ஒரு பெரிய இந்த மரங்கள்லாம் வளர்ந்து கிடக்கும், அங்கேதான் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் கரெக்டாக அந்த இடத்த கலெக்டர் சூஸ் பண்ணார் கலைஞர் அண்ணா போய் சமாதிக்கு. அப்புறம் இல்லைன்னா அங்கே இந்த சிவாஜி செயலாளர் இருக்கோம், அது கீழே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் அவருக்கு பீச்சில் போய் எத்தனை கூட்டம் முடிச்சுட்டு வந்தாலும் ஒரு அரை மணி நேரம் பீச்சில் போய் உட்காந்து ரொம்ப பிடிக்கும். பீச்சில் போய் எத்தனை கூட்டம் முடிச்சுட்டு வந்தாலும் ஒரு அரை மணி நேரம் பீச்சில் போய் உட்காந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அது மூலம் போட்டு ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்னென்ன வரும், நாளைக்கு சட்டத்தில் யார் யார் என்ன கேள்வி கேட்பான், இந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். அவரை பற்றிய நினைவுகள் பட்டியல் நீண்டு கொண்டே செல்ல சமாதிக்கு இடம் அளித்ததால் அவரின் நினைவுகளின் இடம் இன்று நினைவிடமாக மாறவுள்ளது.